எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் லேட்டஸ்டான அப்டேட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ரொம்ப நாள் நடந்து வந்த பேச்சுவார்த்தை இந்தியாவோட ஏர்லைன்ஸை யார் வாங்குவாங்கன்னு, அது இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏர் இந்தியா ஏர்லைன்ஸை டாடா சன்ஸ் வாங்குறாங்கன்னு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்னென்னா, டாடா சன்ஸ் வின்ஸ் ஏர் இந்தியா இன் எ ஹிஸ்டாரிக்கல் டீல். அது என்ன ஹிஸ்டாரிக்கல் டீல்? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டாடா குரூப் இந்த ஏர் இந்தியா டீல் எப்படி சைன் பண்ணாங்க, டாடா குரூப் இதை வாங்குறதுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, டாடா குரூப் ஏர்லைன்ஸை வாங்குறதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நாலாவது டாடா ஏர்லைன்ஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரி டீல் என்ன, அஞ்சாவது ஏர் இந்தியாவோட ஃபியூச்சர் பிளான் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா குரூப் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, டாடா கெமிக்கல்ஸ், டாடா கம்யூனிகேஷன், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல்ஸ், குரோமா, டாடா ப்ராஜெக்ட் லிமிடெட் அண்ட் டைட்டன். ஏர்லைன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே டாடா விஸ்தாரா அண்ட் ஏர் ஏசியா அப்படின்னு இருக்கு. ஃபைனலா டாடா குரூப் ஏர் இந்தியாவை வாங்குறதுக்கு அவங்களுடைய பிட் கோட்டேஷனை 15 செப்டம்பர் 2021 கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. இதுல ஏகப்பட்ட பிட் கொட்டேஷன் வந்துருந்துச்சு, பட் டாடா தான் ஹையஸ்ட் கொட்டேஷன் பண்ணதுனால ஏர் இந்தியாவை வாங்குற உரிமை டாடா குரூப்புக்கு கிடைச்சிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஏலத்துல ஸ்பைஸ் ஜெட்டு ஏர் இந்தியாவை வாங்குறதுக்கு அவங்களுடைய கொட்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஆனா டாடா அவங்கள விட அதிகமா கோட் பண்ணதுனால இந்த ஏர் இந்தியா வாங்குற உரிமை டாடாவுக்கு போயிருக்கு. இந்த ஏர் இந்தியாவை விற்கிறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப நாளா இழுப்பறி பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 26% ஷேரை இந்தியன் கவர்மெண்ட் கிட்டையும், 74% ஷேரை மட்டும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி நாங்கள் 100% ஷேரையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லியும் இதை கோட் பண்ணுறதுக்கு யாருமே வரல. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பேனலை உருவாக்குனாங்க. அதுக்கு ஹெட்டாக நம்மளுடைய திரு அமித்ஷாவை நியமனம் பண்ணாங்க. தென் அவங்க ஃபைனலாக இந்த ஏர் இந்தியாவை டாடா சன்ஸ்க்கு கொடுக்கறதா டிசைடும் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஏர் இந்தியாவை விற்கிறதுக்கு மினிமம் ரிசர்வ் பிரைஸா 50,000 crore ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஏலத்துல 50,000 crore கீழே யாரெல்லாம் கோட் பண்ணாங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. இந்த ஏலத்துல மினிமம் ரிசர்வ் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை விட 3,000 crore அதிகமா கொடுத்து நம்ம டாடா குரூப் வின் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபைனலா டாடா குரூப் 53,000 crore கொடுத்து இந்த ஏர் இந்தியாவை விலைக்கு வாங்கியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன சொல்லியிருக்கு, இந்த டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம் சொல்லியிருக்காங்க. அதாவது 15 டிசம்பர் 2021 குள்ள நாங்கள் டாடா சன்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருவோம் சொல்லியிருக்காங்க இந்த ஏர் இந்தியா ப்ராசஸை. இந்த டோட்டல் நியூஸ் எல்லாமே கவர்மெண்ட் ரிசோர்ஸ் மூலமா மீடியா கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏர் இந்தியாவை பிரைவேட்டைசேஷன் ஆக்குறது, அதாவது தனியார் மயமாக்க பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஜூன் 2019 சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, ஏர் இந்தியாவை நாங்க டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோன்னு. ஏன்னா ஏர் இந்தியா ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குதுன்னு. ஸோ நாங்க ஏர் இந்தியாவை ஒரு தனியாருக்கு கொடுக்க போறோம். ஆனா இந்த ஏர் இந்தியாவை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. நஷ்டத்துல போயிட்டு இருந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை வாங்கி விஜய் மல்லையா ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிருந்தாரு. அதனால ஏகப்பட்ட கடன் சுமையும் ஆயிருந்துச்சு அவருக்கு. கடன் சுமை ஆனதுனால பேங்குக்கு திரும்ப வட்டியும் பைசாவும் கொடுக்க முடியாம கடைசியில நம்ம இந்தியா விட்டே வெளியே போக வேண்டிய நிலைமை அவருக்கு வந்துச்சு. அதனால ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருந்த இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸை வாங்குறதுக்கு யாருமே பக்கத்துல வரல. ஆனா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்கன்னா, 2019-2020 இதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 2020 கொரோனா இஷ்யூ வந்ததுனால இதை முடிக்க முடியாம ரொம்ப டிலே ஆச்சு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, கடந்த 10 வருஷமா நம்ம 30,000 crore இந்த ஏர் இந்தியாக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே நஷ்டமாக தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, வேர்ல்டு லெவலில் க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால தான். எல்லா எக்ஸ்போர்ட்டும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஏர்லைன்ஸ் நஷ்டத்தில் போயிட்டு இருக்குதுன்னு. இது கூட
26% ஷேரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காது தான் இதுக்கு முக்கிய காரணம். அதனால தான் இதை வாங்குறதுக்கு எந்த ஏர்லைன்ஸ் காரங்களும் முன் வரல. பிரைவேட் ஜெட் காரங்க என்ன நினைச்சாங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஏர்லைன்ஸை வாங்கியும் 26% ஷேரையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த ஏர்லைன்ஸை வாங்க வராததுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா நம்ம ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். மற்ற ஏர்லைன்ஸ் கூட கம்பேர் பண்ணினா இது எல்லாத்தையும் தான் கன்சிடர் பண்ணி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரீஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணாங்க. ஏர்லைன்ஸ் ரிலேட்டடான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் சேஞ்ச் பண்ணாங்க. இதோட விளைவா இந்த 26% ஷேரை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நீக்கிட்டாங்க. கடைசியில் ஒரு அட்ராக்டிவ் பிண்டை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதனால எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் நம்ம ஏர் இந்தியாவை வாங்குறதுக்கு நிறைய கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஃபைனலா நம்ம டாடா சன்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஏர்லைன்ஸை வாங்கினது ஓகே, அது என்ன ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டாடா அதை பத்தி டீடைலா பார்ப்போம். டாடா ஏற்கனவே விஸ்தாரா ஏர் ஏஷியாவோட ஷேரை வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் டாடாவோட எமோஷனல் எல்லாமே நம்ம ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் மேலே தான். ஏன்னா ஏர் இந்தியா ஏர்லைன்ஸை நிறுவனதே நம்ம ஜேஆர்டி டாடா தான். ஜேஆர்டி டாடா தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் லைசன்ஸ் வச்சுருந்தது. அதாவது அதுவும் 1929லேயே. அப்போ அவருக்கு ஏஜ் வெறும் 25 தான். 1930ல் இந்த ஜேஆர்டி டாடா தான் ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஓன் ஃப்ளைட்டை அனுப்புனாங்க. எங்கன்னா இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு. அடுத்தது 1932ல் ஜேஆர்டி டாடா தான் ஃபஸ்ட்டு ஏர் கார்கேஜ் சர்வீஸை அனுப்புனது. அது எங்கன்னா பாம்பேலேருந்து கராச்சிக்கு. நம்ம ஜேஆர்டி டாடா 1933ல் இருந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ளைட்டை. நம்ம ஜேஆர்டி டாடா ரெண்டு முக்கிய அம்சம் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரொம்ப விலை கம்மியாக இருக்கணும், அப்பந்தான் ஏழை எளிய மக்களும் நம்ம ஏர்லைன்ஸை யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம ஏர்லைன்ஸ் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சரி அது ஒரு யூனிக் ஆஃபராக இருக்கணும். நம்ம ஜேஆர்டி டாடா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் மேலே தான் ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, லாபம் மேலே இல்லை. 1953ல் நம்ம ஏர் இந்தியா ஏர்லைன்ஸை பிரைவேட்டைசேஷன்லேருந்து நேஷ்னலிஸ்டாக மாற்றிட்டாங்க. அதாவது டாட்டாவுக்கு சொந்தமான தனியார்ன்றிருந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னா 1930ல் இருந்து 1952 வரை ஏர் இந்தியாவுக்கு ஓனர் நம்ம ஜேஆர்டி டாடாவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அது கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிருச்சு. பட் இந்தியன் கவர்மெண்ட் ஜேஆர்டி டாடாவாக தான் ஹெட் ஆஃப் போர்ட் மெம்பர்ஸ் போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. தென் 1978ல் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் அதாவது ஜனார்தா பாட்டி வந்த பிறகு ஏர் இந்தியாவோட போர்ட் ஆஃப் மெம்பர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணினாங்க. ஹெட் ஆஃப் போர்ட் ஆஃப் மெம்பராக இருந்த ஜேஆர்டி டாடாவை அதிரடியாக நீக்கிட்டாங்க. தென் 1980ல் மறுபடியும் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு. அதாவது இந்திரா காந்தி காங்கிரஸ் பார்ட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு. வந்த உடனேயே நம்ம ஜேஆர்டி டாடாவை பழையபடி போர்ட் ஆஃப் மெம்பர் ஹெட் பொசிஷனுக்கு வச்சுட்டாங்க. 1982 வரை நம்ம ஜேஆர்டி டாடா தான் அந்த ஹெட் ஆஃப் சேர்மன் போஸ்டில் இருந்தாங்க ஏர் இந்தியாவுக்கு. நீங்கள் இப்போ எல்லாரும் கேட்பீங்க இது என்ன ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னு. 1929ல் இந்த ஏர் இந்தியாவை உருவாக்குனதே நம்ம டாடா குரூப் தான். அதுக்கு பிறகு 1953ல் அது கவர்மெண்ட் பக்கம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 68 வருஷம் கழிச்சு அதாவது 2021ல் இந்த ஏர் இந்தியா மறுபடியும் டாடா குரூப்புக்கு கீழேயே வந்துருச்சு. கீழே வரல நம்ம டாடா குரூப் ஏர் இந்தியாவை வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த கோவிட் பேனடமிக் சிச்சுவேஷனில் மிகப்பெரிய அடி வாங்கினது நம்ம ஏர்லைன் செக்டர் தான். ஏற்கனவே டாடா குரூப் கிட்ட இருக்கிற விஸ்தாரா ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் ஏஷியா ஏர்லைன்ஸ் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு இந்த பேனடமிக் சிச்சுவேஷனில். டீட்டெயிலாக சொல்லணும்னா விஸ்தாரா ஏர்லைன்ஸ் 2019ல் இருந்து 2021 வரை கிட்டத்தட்ட 1814 கோடி நஷ்டத்தில் போயிருக்கு. அதுக்கு அடுத்தது ஏர் ஏஷியாவோ 332 கோடி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ போய் டாடா குரூப் மறுபடியும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிற ஏர் இந்தியாவை வாங்கியிருக்காங்க. இப்போ டாடாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா அவங்களுடைய பாலிசி படி டிக்கெட் விலை கம்மியாகவும் இருக்கணும், ஏர் இந்தியாவை லாபத்திலையும் கொண்டு போகணும்னு. இப்போ எல்லாத்துக்கும் சூர்யா நடித்த சூரை போற்று படம் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் சூரை போற்று கிளைமேக்ஸ் படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் ரேஸ் ஆகும், அது என்னன்னா ஏர் இந்தியாவோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்னு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.
இதில் மொதல் பாயிண்ட் என்னன்னா, டாடா ஏர் இந்தியாவை வாங்கின உடனேயே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஆட் பண்ணிட்டாங்க. அது என்னதுன்னா, இப்போ ஏர் இந்தியா நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அதனால இதோட காம்பன்சேஷன் நஷ்டஈட கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பிறகு ஏதாவது சப்ளையர் நஷ்டஈடு கேட்டு வந்தா இதுக்கு ஃபுல் பொறுப்பு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான். இதுக்கும் டாடா குரூப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, டாடா குரூப்ல ஏகப்பட்ட செக்டர் இருக்கு. அதுல என்னன்னா, டாடா ஸ்டீல், டாடா கெமிக்கல், டாடா ப்ராஜெக்ட் லிமிடெட், இதோட 35% லாபத்தை ஏர் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏர் இந்தியா ஏர்லைன்ஸையும் மற்ற செக்டர் மாதிரி ஒரு ப்ராஃபிட் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஏற்கனவே டாடா கிட்ட ரெண்டு ஏர்லைன்ஸ் குரூப் இருக்கு. அது என்ன, விஸ்தாரா ஏர்லைன்ஸ், ஏர் ஏஷியா ஏர்லைன்ஸ். இது கூட ஏர் இந்தியாவையும் மெர்ச் பண்ணுறாங்க. மெர்ச் பண்ணி இதையும் ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக. நாலாவது பாயிண்ட் என்னன்னா, ஏர் இந்தியானா ஒரு பிராண்ட். ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான வழி தலங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஸோ இது டாடா குரூப்புக்கு ஒரு லாபம் தான். இனிமே இந்த வழித்தடங்களை டாடாக்கு சொந்தமான விஸ்தாரா ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் ஏஷியா ஏர்லைன்ஸும் இதை யூஸ் பண்ணலாம். எந்த கண்ட்ரி கவர்மெண்ட் கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை இனிமே டாடா குரூப்புக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம டாடா குரூப் ஏர் இந்தியாவை டெவலப் பண்றதுக்காக அவங்களுடைய ஃபியூச்சர் பிளானை ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.